அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் என்று பக்தன் தாவிது சொல்லுகிறதை நம்ம பைபிளில் பார்க்கிறோம் நான் உபத்திரவப்பட்டது நல்லது என்று பக்தன் தாவிது சொல்லுகிறார் நிறைய பேர் ஆண்டவர் உபத்திரவத்தின் மூலமாக ரட்சிப்புக்குள்ளே நடத்தியிருக்கிறார் எனக்கு கேன்சர் வந்தது நான் இயேசுவே என்று கூப்பிட்டேன் யாரோ ஒருத்த சொன்னாங்க இயேசுவேன்னு கூப்பிடுன்னு நான் கூப்பிட்ட உடனே இயேசு என்னை தொட்டார் இயேசு என்னை சுகமாக்குனார் உபத்திரவத்தின் மூலமாக இயேசுவை நான் அறிந்து கொண்டேன் என்று எத்தனை பேர் சொல்லியிருக்கிறார்கள் சாட்சி இதுதான் நல்லது உபத்திரவம் நமக்கு நல்லது நிறைய ப காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும் உபத்திரவமே இல்லை அப்படின்னாக்கா கிடையாது உபத்திரவம் உண்டு ஆனால் உபத்திரவத்திலே இருக்கணும் அப்படின்னாக்க கண்டிப்பா கிடையாது இருந்து உபத்திரவத்திலேயே நம்ம இருந்து சாக வேண்டிய ஒரு சூழ்நிலை கிடையாது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து எல்லா சாபத்தை முறித்தார் நோய்களை முறித்தார் எல்லா பாடுகளை ஏற்றுக்கொண்டார் எனவே நமக்கு அந்த ஜெயத்தை கத்த அட்டலையிட்டு இருக்கிறார் யோவான் பதினாறு முப்பத்தி மூன்றின்படி உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனால் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கத்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அப்போ உபத்திரம் உண்டு ஜெயம் உண்டு அது ரெண்டும் அறிந்து கொள்ளணும் உபத்ரவத்தை ஜெயத்திலே இருந்து நான் சாகணுமா கண்டிப்பாக கிடையாது பிரதர் சிஸ்டர் நீங்கள் ஜெயத்தை பார்ப்பீங்க ஆனால் உபத்ரவத்தில் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் ஆதி ஆகமம் பதினெட்டு சாரி பதினைந்து பதிமூன்றில் வாசிக்கும் போது இஸ்ரேவேல் ஜனங்களை குறித்து ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை ஆண்டவர் பேசினார் இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்தில் நானூறு வருஷமாய் அடிமைகளாக உபத்திரவத்தை அனுமதி உபத்திரவத்தில் அவர்கள் காணப்படுவார்கள் என்று கர்த்தர் பேசினார் இதை நம்ம அப்போ நானூறு வருஷம் அடிமைத்தனத்தில் உபத்திரவத்தின் பாதையில் இந்த இஸ்ரபேல் ஜனங்கள் எகிப்த தேசத்தில் இருக்கிறார்கள் ஆனால் யாத்ரா மூன்று ஏழு சொல்கிறது என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அப்படி கூக்குரலை நான் கேட்பேன் அடுத்து சொல்கிறார் அவர்கள் படுகிற வேதனை அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் பேசுகிறார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரம் வரும்போது அது கர்த்தருக்கு தெரியாமல் வராது அப்போ ஏசு கர்த்தராகிய தேவன் அங்கே தீர்க்கதர்சனமாக சொன்னார் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நானூறு வருஷம் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருப்பார்கள் உபத்திரவத்தை அவர்கள் அனுமதி உபத்திரவத்தை அவர்கள் ஊடாய் கடந்து போவார்கள் என்று ஆண்டவர் சொன்னார் ஆண்டவர் சொன்ன காலம் நிறைவேறின உடனே இப்ப கர்த்தருடைய கர்த்தர் கிரியை செய்கிற ஒரு காலம் வந்தது ஆண்டவர் மோச இடத்துல பேசும்போது கர்த்தர் சொல்றார் என் ஜனத்துடைய உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன் என் ஜனங்கள் படுகிற உபத்திரவ உபத்திரவத்தை நான் பார்த்தேன் என்று கர்த்தர் மோச இடத்துல பேசினார் அடுத்து சொன்னார் அவர்கள் இடுகிற கூக்குரல்கள் அவர்கள் வடிக்கிற கண்ணீரின் சத்தம் அவர்கள் அங்கலாய்க்கிற சத்தம் அந்த கூக்குரலின் சத்தம் என்னுடைய செவிகளில் துனித்திருக்கிறது நான் அதை கேட்டேன் என்று கத்த சொல்றார் அடுத்து சொல்லுகிறார் மூன்று ஏழில் அவர்கள் படுகிற வேதனை நான் அறிந்திருக்கிறேன் அவர்கள் அடிக்கிறதும் ஒடுக்கிறதும் தள்ளி வைக்கிறதும் அவங்களை கேவலமாய் அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிற அந்த பார்மனுடைய சட்டம் அந்த காரியங்கள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் என்று கத்த சொல்றார் அவங்க படுக்கிற வேதனை அறிந்திருக்கிறார் நீங்கள் சொல்கிறீங்களா என் வேதனை யார் யாருக்கு தெரியும் என் வே சோதனை யாருக்கு தெரியும்னு சொல்கிறீங்களா கருத்தர் அறிந்திருக்கிறார் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வேதனை கர்த்தர் அறிந்திருக்கிறார் உண்மையானால் சகோதரி உங்களுடைய வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார் சகோதரி சகோதரனே உங்கள் வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார் உங்களுடைய அங்கலாய்ப்புகளை அறிந்திருக்கிறார் நீங்கள் எடுக்கிற அந்த சத்தத்தை அவர் கேட்டிருக்கிறார் உடைய கண்ணீரின் ஜபத்தை அவர் கேட்டிருக்கிறார் அடுத்து அவர் உங்களை பார்க்கிறார் உங்கள் மேலே கண் வைத்திருக்கிறார் உங்களை கண் நோக்கி பார்க்கிற தேவன் அப்ப உபத்திரம் வந்த உடனே சொந்து போகாதீங்க உபத்திரம் வந்த உடனே இயேசு என்ன செஞ்சார் இயேசு என்ன செஞ்சார் நான் ஜம் பண்ணேன் பைபிள் வாசித்தேன் சர்ச்சுக்கு போனேன் காணிக்க போட்டேன் எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி முறுமுறுத்துட்டு ஒரு மூலையில் உட்காராதீங்க உபத்திரவம் வந்தால் அது நல்லதுன்னு சொல்லுங்க உபத்திரவத்தின் மூலமாக கர்த்தனை தெரிந்து கொண்டாருன்னு சொல்லுங்க உபத்திரவம் எனக்கு அநேக பாடங்களை கற்றுக் கொடுத்தது என்று சொல்லுங்க அதுதான் பக்தன் சொல்லுகிறார் நான் உபத்திரவப்பட்டது பட்டது நல்லது இந்த கொரோனா வைரஸ் வருவதற்கு முன்பதாக உபத்திரவம் நமக்கு இந்த கொரோனா வைரஸ் வந்ததுனால அநேகர் உபத்திரவத்தை பார்த்தோம் இந்த உபத்ரவத்தின் மூலமா எத்தனை கிறிஸ்தவர்கள் ஜெபம் பண்ணாத கிறிஸ்தவங்கள்லாம் ஜெபிக்க ஆரம்பித்தாங்கல்ல பைபிள் வாசிக்காதவங்கள்லாம் பைபிள் வாசிக்க ஆரம்பித்தாங்க ஏசு ஏசுன்னு சொல்லாமல் சும்மா பேர் கிறிஸ்தவெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் இப்போ இயேசுவே இயேசுவேன தொடுங்க இறங்குங்க ஜெபம் பண்ணுறீங்க இல்லை எது உங்களை மாற்றினது உபத்ரவம் ஒரு நெருக்கடி தேசத்தில் வந்த உடனே அது நம்முடைய வாழ்க்கையை மறுபடுத்துகிறது உபத்திரவம் பட்டது எனக்கு நல்லது தாவிது சொல்றார் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் அறுபத்தி ஏழில் நான் உபத்திரப்படுவதற்கு முன்பாக தப்பி நடந்தேன் இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் அப்போ இந்த கொரோனா வைரஸ் வருவதற்கு முன்னாடி நான் வச்சிட்டு தான் சட்டம் நான் தான் ராஜா நான் தான் ராணி இப்படி தானே வாழ்ந்துட்டு இருந்தோம் நான் பேசுகிற வார்த்தை தான் வேத வாக்கு இதுக்கு மாற யாரும் பேச முடியாது யார் எனக்கு அட்வைஸ் பண்ண முடியாது இப்படி தானே வாழ்ந்துட்டு இருந்தோம் ஆனால் இந்த வைரஸ் கொரோனா வைரஸுடைய காலம் வந்த உடனே இப்போ எப்படி இருக்கு நம்ம அதுக்கு முன்னாடி வழி தப்பி போய் கிடந்தோம் இப்போ வசனத்துக்கு பயந்து நடக்கிறோம் ஏன் உபத்ரவம் இந்த உபத்ரவம் நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது நம்முடைய வாழ்க்கையை மறுபடுத்துகிறது இந்த உபத்திரவத்தின் மூலமா நம்ம நிறைய காரியத்தை கருத்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் எனவே தான் பக்தன் சொல்லுகிறார் நான் உபத்திரவப்பட்டது நல்லது எல்லாம் நன்றாயிருக்கும் போது இயேசு விசுவாசத்தை சோதிக்க மாட்டார் உபத்திரவத்தை கொடுத்து தான் கருத்தை சோதிப்பார் வியாதிகள் மூலமாய் தான் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் அப்போ உபத்ரவட்டது நல்லது உபத்திரவப்படுவது நல்லது உபத்திரவம் வந்தவுடன் ஏசு எனக்கு ஜப ஜபத்தை கேட்கல ஏசு வேண்டாம் 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 அப்படி சொல்லிட்டே இருந்தால் நீ தேவ பிள்ளை கிடையாது உபத்ரவம் நமக்கு பொறுமை கொடுக்கும் பொறுமை நமக்கு நம்பிக்கை கொடுக்கும் அதான் பைபிளில் சொல்லியிருக்குது ரோமர் நீங்கள் ரோமர் எட்டு முப்பத்தி ஆறு வாசிக்கும் போது உபத்ரவத்தில் பொறுமையாக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது பொறுமையாக இருங்க பிரதர் உபத்திரம் வந்த உடனே கேள்வி கேட்காதீங்க இயேசுவை அதை சைடில் இதை சைடில் முறுமுறுக்கிறது பின்வாங்கி போகிறது ஜாம் பண்ணாமல் இருக்கிறது இன்னும் நீங்கள் உங்களுக்கு இன்னும் கஷ்டம் ஆகிடும் உபத்திரம் வரும்பொழுது ஆண்டவிய சமூகத்தை தேடுங்க அப்படி பிரசன்னத்தில் காத்துருங்க ஜாம் பண்ணுங்கள் பைபிள் வாசிங்க உபவாசம் பண்ணுங்கள் குடும்பமாக சேர்ந்து கத்திர தேடுங்க ஆலயத்துக்கு போங்க ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள் ஆவியில் நிரம்பி ஜாம் பண்ணுங்கள் நல்ல ஆவிக்குரிய ஐக்கியத்தில் பலப்படுங்க இதெல்லாம் காத்துக்கொண்டு ஸ்ட்ரென்த் பண்ணுங்கள் உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பு சபைக்கு மட்டும் போயிட்டு நான் மண்டே டு சாட்டர்டே ஒரு ஒரு ஜபமும் இல்லை ஒரு ஐக்கியமே இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க ஆவியில நற்று போயிடுவீங்க ஆனால் ஆவியானவர் கொடுக்குற வல்லம் எங்க வருது ஃபெல்லோஷிப் ஒரு ஐக்கியம் வேணும் உங்களுக்கு இந்த உபத்திரவத்திலேருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு ஃபெல்லோஷிப் தேவை ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம் தேவை அறிந்து கொண்டு வசனத்தின்படி வாழ கற்றுக்கொள்ளுங்க ஆண்டவர் உங்களை அடுத்த நிலைமைக்கு உங்களை உயர்த்தி வைப்பார் உபத்திரவம் வரும்போது சோந்து போகாமல் தைரியமாக நெல்லுங்க கர்த்தர் உங்களை அடுத்த நிலைமைக்கு உயர்த்தி வைப்பார் நானூறு வருஷங்களாக அடிமையிலாக இருக்க அடிமைகளாக இருக்கிறாங்க அப்படி உபத்திரவப்படுறாங்க ஏ கர்த்தர் அவங்களை கண் நோக்கி பார்த்தார் இல்லை கண் நோக்கி பார்ப்பார் அவங்களுடைய அங்கவாய்ப்பை கேட்டார்ல உங்கள் அங்காய்ப்பா அவர் கேட்பார் உங்கள் ஜபத்துக்கு அவர் பதில் கொடுப்பார் உங்களை அறிந்திருக்கிறார் பிரதர் நீங்கள் படுற பாடுகளை யார் அறியறாங்களோ ஏசு அறிந்திருக்கிறார் அவங்களுக்கு தெரியல இவங்களுக்கு தெரியல அவங்க புரிந்து கொள்ள இவங்க புரிந்து கொள்ள தேவையில்லை ஏசு இருக்கிறார் உங்களுக்கு ஏசு தான் உங்களுக்கு அல்ஃபா ஒமேகா ஏசு தான் அப்பாவும் அம்மாவும் ஏசு தான் உங்களுக்கு சொந்தம் சொத்து பந்தம் எல்லாமே இயேசு தான் ஜீசு தான் உங்களுக்கு ரோல் மாடல் ஹீரோ ஏசு மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே இயேசு முன்வை இங்கே எப்பொழுதுமே